திமுகவின் பிரச்சாரம் எப்படி இருந்தது எந்த விஷயத்த சொல்லி ஓட்டு கேட்டாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடந்த ஆட்சியில வந்து சரியான நிர்வாகம் இல்லைங்கிறது தொடர்ச்சியை ஏதாவது ஒரு வயலை பண்ணிட்டே இருந்தாங்க அது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் தோல்வி அடையது இந்த அரசாங்கம் தோல்வி அடையதுன்னு ஒவ்வொரு நாள் யாருடைய பிரச்சாரங்கள் பெரிய அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கிறதா இவங்க போய் பிரச்சாரம் ரீச் ஸ்டாலின் பிரச்சாரம் கனிமொழி பிரச்சாரம்லாம் வந்து வழக்கமா ஒவ்வொரு தேர்தலே இருக்கக்கூடியது ஆனா இந்த தேர்தலில் ஒரு புதிய அம்சம் போரி உதயநிதி பிரச்சாரம் நல்லாவே எடுபட்டு எல்லாருக்குமே தெரியும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் கூட ப்ரசன்டேஷன் இருக்குல்ல இந்த பாருங்க இது ஒன்று தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு கொண்டு போகிற அந்த ப்ரசன்டேஷன் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு ஓபிஎஸு ஈபிஎஸும் மோடியை கண்டா பயப்படுறாங்க அமித்ஷாவை கண்டா பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இது ஏடிஎம்கே போட்டாக இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியோட ஆட்சியாக தான் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஓட்டை நாம் தமிழர் சீமான் வந்து மொத்தமாக கேப்சர் பண்ணியிருப்பார் கமலஹாசனையும் நாம் தமிழர் சீமானையும் ரெண்டு பேர்ட்டே வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மொத்தமாக போவிடாமல் ஒரு தடுப்பணையாக இருந்தது உதயநிதின்னு சொல்லுங்க திரு ஆர் ஆசா பேசுனது வந்து எந்த அளவுக்கு அது வந்து இம்பேக்ட் ஆகியிருக்கு ஆராசாவே வந்து அவர் உள்நோக்கத்தோடு பேசலைன்னு சொன்னால் கூட ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு பெரிய துறையிலேருந்து இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இப்படி ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்துருது பாருங்க அதை வந்து திமுகவாலே வந்து அது அல்ல நியாயப்படுத்த முடியலையே ஃபிஃப்டி மக்கள் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க எனக்கு எடப்பாடி வரக்கூடாது இல்ல ஸ்டாலின் வரக்கூடாது எல்லாம் தாண்டி ஏன் முன்னாடி நேற்று வரைக்கும் பைக்ல போன இன்னைக்கு பாடுறா பாச்சுக்கு அவர் கார்ல வர்றாரு அவன் பண்றா அட்டகாசம் தாங்க முடியலன்னா அந்த ஓட்டு வந்து அவன் காலிபழிட்டான் அன்வராஜா அவர்களாம் என்ன சொன்னாருன்னா கூட கூட்டணி வச்சா தலைவர்களுக்கு சந்தோஷம் தொண்டர்களுக்கு ஏமாற்றம்னு அப்படின்னா சோ அந்த மாதிரியான இதெல்லாம் பேசிட்டு திருப்பி பிஜேபியோட கூட்டணி சேரும்போது எப்படி இருக்கும் பிஜேபி கூட்டணி அதிமுக ப்ளஸ்ஸா மைனஸ் மைனஸ் தான் நிச்சயமா ஜபியால தான் நம்ம தோத்துட்டோம் அதனால நம்ம கூட சேர மாட்டோம் இருக்கணும் ஈவன் இருந்து ப்ரெஷர் வந்தால் கூட நீங்கள் அமித்ஷாட்டியோ இல்லை மோடி என்ன சொல்லணும் எங்க உங்களோட சேர்ந்தாதாங்க நாங்கள் தோத்து போறோம் ஜெயிச்சு வந்தாலும் உங்களுக்கு தாங்க நாங்கள் ஆதரவாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்திருந்தாங்கன்னா கூடுதலாக ஒரு பத்து இருபது தொகுதி கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இவங்களால தோத்தோம்னு சொல்லிட்டு பிஜேபியை வாரி தூத்திட்டு திருப்பி அவங்களாலே கூட்டணி சந்தா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க இதுல பொருந்தா கூட்டணியா இருந்ததா ஏதாவது பார்க்க முடியுமா இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் நிச்சயமா இருக்கல பொருந்தா கூட்டணி தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி இருக்கிறார் அவரிடம் கேட்போம் வணக்கம் திரு கணபதி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எப்படி அது யாருக்கெல்லாம் எடுபட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விவாதம் சார் நாம பேச போறது இதில் வந்து குறிப்பா திமுக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா திமுக குறித்தான பல விஷயங்கள் செய்திகளாக நமக்கு வந்து விமர்சனங்கள் எதிர்ப்புகள் ஆராசாக பேசுனதெல்லாம் என்ன மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம பேசிதான் ஆகணும் டெபினா திமுகவை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு இந்த நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் இல்லாமலே இந்த முறை பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியுது திரு உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போனார் ஸ்டாலின் போனாங்க கனிமொழி போனாங்க பெரும்பாலும் அவர்கள் தான் பேச்சாளர்களாக இருந்தாங்க திரு துரைமுருகன் போன்ற சீனியர் தலைவர்கள்லாம் பொன்முடி போன்றவர்கள்லாம் அவங்கவுங்க தொகுதியில் பண்ணாங்க அதுதான் பார்க்க முடியுது மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற இடங்களுக்கு தமிழ்நாடு மூலமாக அவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியல திமுகவின் பிரச்சாரம் எப்படி இருந்தது எந்த விஷயத்த சொல்லி ஓட்டு கட்டாங்க சார் திமுக திமுக பிரச்சாரம் வந்து முழுக்க முழுக்க அந்த கொரோனா காலத்தில் பண்ண விஷயங்களும் அதிமுக அரசாங்கம் வந்து பிஜேபியோட அடிமை அரசாங்கமாக இருந்து அந்த மத்திய அரசு கொள்கைகளை அமல்படுத்துகிறது தான் முக்கியத்துவம் இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் நலந்தாந்த திட்டங்களில் அவங்க தவறான முடிவெடுத்தாங்கிறது தான் பிரச்சாரமாக வச்சாங்க அந்த பிரச்சாரத்தை வந்து இப்போ இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷமாகவே அவர் முன்னெடுத்துட்டாங்க திமுகவுக்கு வந்து நாளைக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா திமுக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதாவது கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றிணைபா இல்லை அதற்கு முன்னாடி காலத்துல இருந்தே தொடர்ச்சியா அதாவது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஸ்டாலின் இதெல்லாம் இப்போ பண்ணது நான் என்ன சொல்றதுன்னா இதுக்கும் முன்னாடி இருந்தே அது ஒரு இப்போ ஒரு உதாரணமாக சொன்னால் இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவை எடுத்துக்கோங்க அவர் ஒரு பக்கம் வந்து வேலுமணி வந்து இவ்வளோ ஒரு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய லேம்பை இவ்வளோ எல்இடி பல்பை இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டே இருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன முதலமைச்சர் வந்து டெண்டரில் இவ்வளோ இவ்வளோ பண்ணார் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அரசியலில் வந்து திமுக வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடந்த ஆட்சியில் வந்து சரியான நிர்வாகம் இல்லைங்கிறது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வயலை பண்ணிட்டே இருந்தாங்க அதாவது உதாரணமாக தான் நீங்கள் இப்போ சிஏ சட்டத்துக்கு ஒரு பெரிய பேரணி நடத்துனாங்க இப்போ கவர்னர் அனுமதி கொடுக்கல ஏழு வருதுன்னு அதுக்கு ஒரு இது அந்த அந்தவே வந்து பிரச்சாரம் தான் கிட்டத்தட்ட நீங்கள் அது எதிர்கட்சி அரசியலாக பண்ணால் கூட அது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் தோல்வி தோல்வியடையது இந்த அரசாங்கம் தோல்வி தோல்வியடை ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருந்தேன் அந்த பிரச்சாரத்தோட தொடர்ச்சியாக கடைசியாக நடந்திருக்கு பெரிய அளவிலான ஸ்டார் பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டார் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நார்த் வந்து உங்களுக்கு யாருமே இல்லை அரசு பிஜேபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியிலேருந்து அமித்ஷா அவர்கள் நிறைய வந்திருக்காங்க மோடி அவர்கள் வந்திருக்காங்க யோகி ஆதித்யநாத் அப்புறம் அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி நிறைய நார்த் இருந்துன்னு சொல்றதுனால யாரு காங்கிரஸ் தலைவர்களை சொல்றீங்களா நீங்க இருக்கிறதுனால காங்கிரஸ் சொல்லுன்னா காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிதம்பரம் நல்லா பண்ணாரு ராகுல் காந்தி வந்து சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்தார் குழந்தைங்க திடீர்னு ஒரு மூணு நான்கு முறை வந்தாங்க அந்த திடீர்னு மூணு நான்கு முறை ஏன் வந்தாங்கன்னா திமுகவில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா கடந்த தேர்தலில் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து நீங்க எட்டு சீட்டு தான் ஜெயிச்சிங்க உங்களுக்கு கொடுக்குறதே வேஸ்ட்டுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸுக்கு ஒற்றை இலக்கத்தெல்லாம் சீடு தரோன்னு பேச்சு வர ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு தொகுதியும் அவ்வளோ கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸ் வந்து தன்னோட ப பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்தோடனே தான் ராகுல் காந்தி அடிக்கடி வந்தாங்க அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவ்வளோவா வரல வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் ஒரு கிர எடுக்கவும் தான் அதுக்கப்புறம் அந்த சீட் வாங்கினாங்க சீட் வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள் ராகுல் ஒரே ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து எல்லாம் கூட சேலத்தில் ஒரு கூட்டத்தில் உட்காந்தாங்க எல்லாருமே அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பூரா அதேமாதிரி பண்ணுவார்னு பார்த்தா அவர் பண்ணலை அதேமாதிரி பிரியங்கா காந்தி வந்து எப்படி பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க அது வந்தால் வந்திருக்கும் நிச்சயமாக வந்தால் அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பேசுகிறதில் கொஞ்சம் கவர்ச்சியாக பேச நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து இந்திரா காந்தி மேலே நல்ல மரியாதை உள்ள ஒரு பற்று இருந்தவங்கள அதனால் அந்த இடத்துல வந்து பிரியங்கா காந்தி வந்திருந்தால் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அவங்க வரவே இல்லை கொரோனா காலம் அவங்க ஹஸ்பண்டு கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி அதனால் வராமல் போயிட்டாங்க அதை தாண்டி நார்த் வந்து யாருமே இல்லை ஸோ வேறு யாராவது லீடர்ஸ் வருவாங்களா இப்போது ஒரு காங்கிரஸ் லீடர்ஸில் பெரிய தலைவர்கள் இல்லை நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து இகே நாயனார் அவங்களாம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அங்கே டெல்லியிலேருந்து கம்யூனிஸ்ட் லீடர்கள்லாம் வருவாங்க இந்த தடவை அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் லீடர்களோ ஒரு எச்சூரியோ இல்லை வேறு யாராவது வந்தோ அந்த மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்க அவங்க யாருமே ஒன்றும் பெரிய அளவில் வரல அதே மாதிரி இப்போது கலைஞர் செலதரப்பு விழாவுக்கெல்லாம் மம்தா பானர்ஜி வந்தாங்க ஆனால் இப்போ அங்கேயே தேர்தல் நடக்கிறனால அவங்களும் வரல ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இவருக்கு இருந்துன்னு கூட டிஎம்கே வந்து பெரிய அளவில் அதில் ரிஸ்க் எடுக்கலை இப்போ சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டுருந்தான் வந்திருக்கலாம் அவருக்கு டிஎம்கே ஏன்னா அவர் டிஎம்கே கூட கடந்த எலெக்ஷனுக்கு நாடாளுமன்றத்திற்கு முன்னாடி நல்ல தொடர்பு வச்சுருந்தாங்க உறவு இருந்தாங்க அவங்க தான் ஒரு ஒன்றா தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் இவங்க தான் வந்து பெரிய பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருந்திருக்காங்க சரி அதில் யாருடைய பிரச்சாரங்கள் பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கு கூட்டங்கள் அதிகமாக க்ரௌட் பில்லர் அங்கே அந்த இடத்துல இவங்க மூணு பேரில் யாராக இருந்திருக்காங்க அதே போல் வாக்குகள் பதிவாயிருக்கிறதா இவங்க போய் பிரச்சாரம் பண்ணதுனால ரீச் ஆயிருக்கா போயிட்டு நிச்சயமாக இப்போ ஸ்டாலினோட பேச்சிலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து என்னென்னா திருப்பி திருப்பி அந்த சித்தாந்த ரீதியில் கொண்டு போனாங்க அது வந்து நிறைய பேர் கவர்ந்துருக்கும் எப்படி சித்தாந்த ரீதியெலாம் அதிமுக அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்றைக்கி ஆரம்பிச்சோ அதுலேருந்து எல்லா கொள்கைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அதில் வரக்கூடியவங்க வட மாநிலத்தை இருக்காங்க டிஎன்பிசியில் மூலமாக தமிழ்நாடு அரசு பணிக்கு வட மாநிலத்தை வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொன்றா அந்த இதில் ஆரம்பித்து நீட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லிகிட்டே இருந்தது பண்ணாங்க பட் ஸ்டாலின் பிரச்சாரம் கனிமொழி பிரச்சாரம்லாம் வந்து வழக்கமான ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கக்கூடியது ஆனால் இந்த தேர்தலில் ஒரு புதிய அம்சம் மாதிரி உதயநிதி பிரச்சாரம் நல்லாவே எடுபட்டிருக்கு ஏன் எடுபட்டுருக்குன்னா நாடாளுமன்ற தேர்தலே அவர் பிரச்சாரம் தான் எடுபட்டுச்சு அப்படின்னு அப்போவே எல்லாம் பரவலாக பேசினாங்க உதயநிதி நல்லா ஒரு கவர்ச்சியாக இருக்குது அவர் பேசுறதுக்கு கூட்டம் வருதுன்னு இந்த தேர்தலில் அது அதை தாண்டி நல்லாவே பிரச்சாரம் இருந்திருக்கு ஆனால் என்னென்னா அவர் நிறைய விஷயங்களை வந்து அந்த இம்மெச்சுவராக பேசுகிற விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டாரு அதாவது முதலமைச்சரை பற்றி அவர் பேசின விஷயம் தவறான ஒரு விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு அதை சமாளித்து வெளியே வந்துட்டார் ரெண்டாவதாக பேசுனது அந்த ஜெட்லியை பற்றி சுஷ்மாவை பற்றி பேசுனது அது கூட நான் வந்து அவர் வேணும்னா உள்நோக்கத்தோடு பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அது வந்து பிஜேபி தான் அதை ஒரு பெருசாக எடுத்து அதுக்கு தேவையே இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அதுக்கு பயில் கொடுத்ததில் அவர் இன்னும் கொஞ்சம் தான் ரீச் ஆகின மாயிருக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த செங்கல் வந்து உண்மையிலேயே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊரெல்லாம் போய் எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொன்னது அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு அதாவது வந்து எய்ம்ஸ் அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் கூட இந்த பிரச்ச அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல இந்த பாருங்க இது ஒன்று தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு கொண்டு போகிற அந்த ப்ரெசென்டேஷன் அவர் எப்படி அவர் இப்போ யார் அவருக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில ஆனால் நல்ல விஷயம் அது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு பிஜேபி வந்து நமக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடிக்கல் நாட்டினதோடு சரி அது ஏன் பண்ணவே இல்லை இப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் வேகமாக நடக்குது அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்கு அது இன்னொரு வந்து என்னடனா அவர் ஒரு நடிகருங்கிறது நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நடிகர் ரோட்டில் நடந்து போனால் கூட கேஷுவலாக பார்த்துட்டு போவாங்க நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த சினிமாவுக்கான கிரேஸ் இருக்கு தான் செய்யுது இங்கேருந்து நம்ம ஒரு காமெடி நடிகர் போனால் கூட ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிணிங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் வரும் ஸோ அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு படம் நடிச்சு ஒரு பத்து வருஷமாக நடிகராக இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு அதுவும் இருக்கிறதுனால நல்லாவே ரீச் ஆகிருக்கு பட் இந்த வா இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்க வேண்டியது அதாவது வந்து அவருக்கு ஒரு இம்மெச்சூராக அவரை காட்டிக்கிடுச்சு அதாவது முதலமைச்சரை பற்றி பேசுனதெல்லாம் வந்து சின்ன பயனாட்டம் அவருக்கு இம்மெச்சூராக அவர் காட்டிடுச்சு மற்றபடி ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாவே ப்ரெசன்ட் பண்ணுறாரு நிறைய படிச்சிருக்கா ஓரளவுக்கு இப்போது என்னைய குறுக்குவழியில் தாராபுரத்தில் அவர் பேசுனதற்கே பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க என்னையே குறுக்கோலியில் வந்து நீ எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாங்க திமுக தலைவர்கள்லாம் மூத்த தலைவரெலாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மட்டும் எப்படி வந்தார் குஜராத் முதலமைச்சராக இருந்து வந்தார் அத்வானி அவங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்குதா யஸ்வந்த் சிங் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவரெல்லாம் மீறி எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனார் எல்லோரும் அத்வானி தானே பிரைம் மினிஸ்டர் வருவான்னு எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த ப்ரெசென்டேஷன் வந்து சாதாரணமாக சொல்கிற மாதிரி கலவரிக்கெல்லாம் பேசுகிறது நடைமுறையில் பேசுறது பேசுனதெல்லாம் நல்லாவே இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குமா அதாவது என்னென்னா யங்ஸ்டர்ஸில் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்கள நிறைய பேர் என்னென்னா இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஏன்னா அந்த பிரச்சார வலிமை எதிர்கட்சிகள் திமுக மட்டும் இல்லை கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் எல்லாருமே என்னென்னா இப்போ இருக்க அந்த அரசாங்கம் வந்து பயப்படுறாங்க இப்போ ஓபிஎஸும் ஈபிஎஸும் மோடியை கண்டா பயப்படுறாங்க அமிஷா கண்டா பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அது ஏற்கனவே சேர்ந்துருச்சு மக்கள்கிட்ட அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த ஏடிஎம்கே போட்டாவே இவங்க ரெண்டு பேரும் ஏ பிஜேபியோட ஆட்சியாக தான் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஓட்டை நாம் தமிழர் சீமான் வந்து மொத்தமாக கேப்ச்சர் பண்ணியிருப்பார் ஏன்னா அவரோட பேச்சு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறது அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ப்ளஸ் வந்து அவரும் யங்ஸ்டர்ஸ்ட ஒரு இது ரீச் இருக்குது ஸோ இந்த கமல்ஹாசனையும் நாம் தமிழர் சீமானையும் ரெண்டு பேர்ட்டே வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு மொத்தமாக போக ஒரு தடுப்பணையாக இருந்தது உதயநிதினு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு வைங்களேன் யங்ஸ்டர்ஸ் ஒரு மொத்தமாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் போயிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து இந்த மாற்று அரசியல் வேணும் இது ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக ஒரு மாற்று வேணும் எல்லாத்துலேயும் நம்ம இழந்தது போகிறமே வந்து பிஜேபி கிட்ட இழந்தது காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் சம்பவம் நீங்கள் வந்து அமித்ஷா வந்தாருன்னா ஏடிஎம்காரங்க ஃபுல்லாக கொடியை தூக்கிட்டு போய் வரவேற்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவரே சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களாவே நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறது இது வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் உடனே போயிடுது இவங்க பாருங்கன்னு சொல்லி அது டெய்லி அது சோசியல் மீடியாலையும் இதிலையும் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறேன் அவங்க மேலே அந்த அண்ணாதிமுக மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் வந்து கமலஹாசன் இருக்கார் நாம் தமிழர் சீமான் இருக்கார் டிடிவி தினகரன் இருக்கார் அமமுக அவருக்கு ஒரு யங்ஸ்டராக பேசுறது அவரோட பேச்சும் நல்லா கலவிக்கையெல்லாம் பேசுகிறது ஸோ இந்த மூன்று ஈர்ப்பு சக்திகளுக்கு இடையில வந்து யங்ஸ்டர்ஸ் புது டைம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் அங்கே பக்கம் போயிருந்தால் அது டிஎம்கேக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் இப்போ அவங்க வந்து அதிருப்தியை முழுமையாக அறுவடை பண்ணணும்னா அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டையும் பிடிக்கணும் அந்த இடத்தில் வந்து மூன்று பக்கமும் போகிற வாக்குகளை வந்து முழு அளவில் போகவிடாமல் தடுத்து நிறுத்துனதுக்கு உதயநிதிக்கு முக்கிய பங்கு உண்டு எஸ் இதில் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே பிரச்சாரங்கள் மாறி மாறி அவர்களை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரோலை பொறுத்த வரையில் திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது நாகரிகமாக இருந்ததா திரு ஆர் ஆசா பேசுனது வந்து எந்த அளவுக்கு அது வந்து இம்பேக்ட் ஆகிருக்கும் சார் தேர்தலில் ஆசா வந்து இந்த இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது அப்புறம் ரொம்ப ஆக்வர்டாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் வரம்பு மீறி பேசுகிறதும் வேறு ஆபாசம் இல்லாமல் கூட வரம்பு மீறி பேசுகிறதுலாம் வந்து கடந்த காலங்களிலே நடந்திருக்கு அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சே இருந்திருக்கு ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா பயங்கர ரீச் அந்த காலத்தில் வந்து இப்போ ஒருத்தவங்க நான்லாம் வந்து பத்திரிகையில் தினகரன் தினமலர் தினமலாம் இருக்க காலத்தில் எஸ்எஸ் சந்திரன்லாம் ரொம்ப ஆபாசமாக பேசுவார் அவர் எம்பியாகவே இருந்திருக்கார் ஆபாசமாக பேசுவார் அதே மாதிரி தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான்னு இவங்களாம் பேசுகிறது வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறது அந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது வேறு இதெல்லாம் இருக்கும்ல அப்போது வந்து அன்றைக்கெல்லாம் இருந்தது வெறும் அச்சு ஊடகங்கள் தான் அந்த பத்திரிகைகள் மட்டும் இருந்தது பத்திரிகையில் வந்து இதை எல்லாத்தையும் எடிட் பண்ணிடுவோம் அவங்க என்ன பேசினாலும் அதில் நல்ல பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு மத்ததை எடிட் பண்ணி பத்திரிகையில் வரவே வராது ஓ ஒரு ஏரியாவில் பொதுக்கூடத்தில் பேசுனா அந்த இடத்துல கேட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது மற்ற இடங்கள் தெரியாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் பேசி முடித்து மறுநாள் பத்திரிக்கைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த மொத்த இதுவுமே வீடியோவுமே வாட்ஸ்அப்பில் வந்துடுது ஸோ அதில் தான் மாட்டிக்கிறாங்க இப்போ ஆராசாவே வந்து அவர் உள்நோக்கத்தோடு பேசலைன்னு சொன்னால் கூட ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு பெரிய துறையிலேருந்து இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இப்படி ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்துருது பாருங்க அதை வந்து திமுகவாலே வந்து அல்லல்லாம் நியாயப்படுத்த முடியலையே இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு எதிர்கட்சியில் வந்து அந்த இவர் பேச்சுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பில்ல ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வரம்பு மீறி பேசுகிறது வந்து முன்னே ஒரு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு சோசியல் மீடியா அதிகமாக ஆகிட்டதுனால யார் பேசினாலும் மாட்டிக்கு தான் செய்வாங்க அதில் ஆராசா பேச்சு வந்து நிச்சயமே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு வாக்கு வங்கியில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமானால் அது தொடர்ச்சியா அதை அவங்க நியாயப்படுத்தியோ பேசியோ அதை வாக்குவாதத்தை இழுத்துட்டே போயிருந்தாங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் ஆனா ஸ்டாலின் அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆர் வந்து நான் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆனால் பிரச்சார ரீதியாக அதிமுக தலைமை மட்டுமல்லாது ஓபிசிபிஎஸ் தலைமை மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகள் கூட ஆர் ஆசா விஷயத்தை எடுத்து பேசினாரே பேசினார் எஸ் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரே அது பேசினார் நான் இல்லைன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டரே பேசினார் இருக்கும் பட் அது எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அதற்காக மக்கள் வாக்களி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மக்கள் பொறுத்தவரைக்கும் வாக்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி மக்கள் வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க ஒரு நான் இப்போ நான் ஒரு ஊர் ஒரு ஊர்ல இருக்கேன் என் ஊர்ல வந்து இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குறாங்க அந்த ஆளுங்கட்சியில முதல்ல வட்ட செய்யலாரு அவர் பைக்ல போயிட்டு இருப்பாரு இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுருன்னு ஒரு கார்ல போறாரு எனக்கு அதுவே வந்து அதிருப்தியா இருக்கும் எனக்கு எடப்பாடி வரக்கூடாது இல்ல ஸ்டாலின் வரக்கூடாது எல்லாம் தாண்டி ஏன் முன்னாடி நேத்து வரைக்கும் பைக்ல போனோம் இன்னைக்கு ஃபார்ச்சுன்னு ஒரு கார்ல வராரு அவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலன்னா அந்த ஓட்டு வந்து அவன் காலி பண்ணிட்டான் அந்த கட்சிக்கார் அந்த ஃபார்ச்சுனரில் போகிறவன் அவன் கட்சிக்குற ஓட்டை காலி பண்ணிட்டான்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான அதிருப்திகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத பேர் மக்கள் வந்து ஓரளவுக்கு தீர்மானிச்சிருப்பாங்க இன்னொரு ஐம்பது சதவீத வாக்களில் வர்க்கறில்ல அதுதான் வந்து கீழே மாறி வர்றது இந்த ஜாதி பணம் எல்லாத்துக்கும் மா வரக்கூடியது அதனால வந்து இந்த ஒரு ஆர் ஆசா பேசினது வந்து அபத்தங்கிறதும் அசிங்கங்கிறதை தாண்டி அதை வச்சே மக்கள் மொத்த பேரும் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை சரி அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இந்த பத்திரிகைல வந்து பார்த்திங்கன்னா திமுக கடந்த காலங்களில் செய்த நில வரிப்பு அது இதுன்னு ஏகப்பட்டதை போட்டு நாலு பக்க விளம்பரம் நாலு பக்க விளம்பரம் எல்லா பத்திரிகையும் வந்தது ஆனால் ஸ்டாலின் அதுக்கு பதற்றப்படாதுன்னு பார்த்தா பார்த்தமே படலையே காரணம் என்னென்னா அந்த விளம்பரங்கள் ஓரளவு தான் ரீச் ஆகும் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க பிரச்சாரம் இன்னைக்கு உள்ள இஸ்யூஸ் தான் மக்கள் வாத்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லும்போது வந்து ஆராசாக பேசுனது முழுக்க முழுக்க தவறு அவர் மீது வழக்கு போட்டால் எல்லாமே ரைட்டு பட் அது மட்டுமே வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் அஇஅதிமுக கூட சொல்ல முடியாது ஒருவேளை சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சரோட சொந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம் ஏன்னா வேறு ஒரு சாதாரண இவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காரு இவரை இப்படிலாம் இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து அவருக்கான வாக்குகள் வந்து கூடுதலாக இருக்கலாம் தவிர அது தமிழ்நாடு பூரா எஃபெக்டாக இருக்கும் அது வந்து அதிமுக கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் எஸ் அதிமுகவுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருந்தது சார் அவங்க திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க பத்து வருடம் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி மீதான விமர்சனத்தை தான் அது வச்சுருந்தாங்க மீண்டும் அவங்க வந்துடக்கூடாது ரவுடிகள் தலை தூக்கிடுவாங்க ரவுடிசம் பெருகிடும் திமுக வந்தால் அதை பெரிய பிரதானமாக அவங்க கொண்டு போனாங்க அதிமுக பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபட்டு இருக்கும் சார் அதிமுக பொறுத்த மட்டும் என்னன்னா பிரச்சாரத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப கடினமாக உழைத்தது வந்து முதலமைச்சர் தான் முதலமைச்சரை வந்து அந்த விஷயத்துல பாராட்டணும் ஏன்னா அவர் தமிழ்நாடு பூரா தொடர்ந்து பிரச்சாரத்தில் வந்து கொஞ்சம் கூட அசராமல் பிரச்சாரம் பண்ணால் தொண்டை கட்டிக்கிடுச்சு எல்லாம் பார்த்தோம் அந்த கடினமான உழைப்பு பாராட்டுன்னு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து கடந்த காலங்களில் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமாக பிரச்சாரம் பண்ணி பழகினவர் இவருக்கு என்னென்னு தெரியல பா பிரச்சாரம் தொடர் பிரச்சாரம் பண்ணிருக்க மாட்டார் இவர் வந்து அவர் தொகுதியில் அது மாவட்டத்தில் அளவு தான் பண்ணியிருப்பார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தானே அவர் கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய பண்ணுறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்லேயே அவருக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு ஸ்டாலின் வந்து நாற்பது நாள் பிரச்சாரம் பண்ணால் கூட இல்லாத வந்து இவருக்கு அந்த அனுபவம் இல்லைங்கிறது என்னென்னா வேகமாக பேசுகிறது அது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் மூணு நாள் நாற்பது நாள் பேச ஆரம்பித்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நிறுத்தி பேசினா தான் மூச்சு வாங்க பேசணும் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இப்போ முதலமைச்சருக்கு வந்துருச்சு நிறையா அதே மாதிரி நீங்கள் முதலமைச்சரோட மட்டும் இல்லாமல் அதிமுக பிரச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்து அவங்க அந்த டிஃபென்ஸ் ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்க கோட்டை விட்டாங்கன்றேன் எப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு முத ஓபிஎஸ்சி ஏற்றுக்கிட்டதை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கலாமே இவ்வளோ நாள் இழுத்தடிச்சு சண்டை போட்டு இவர் ஒரு பக்கம் பேப்பரில் நான் விசுவாசத்தில் நான் வந்து ராமன் பரதன் இதெல்லாம் சொல்லி இப்படிலாம் பண்ணாமல் எப்படியும் நீங்கள் இந்த வருஷம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது ஸோ நம்ம முதல்ல பிரச்சனையை தீர்த்துக்கோன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் நம்ம பிரச்சாரம் எல்லாம் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம இஷ்யூ இது இது பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கலாம்ல அது பிளான் பண்ணாமல் அந்த முதலமைச்சர் வேட்பாளர்லேயே ஒரு பிரச்சனை ஓடி அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் வந்து பிஜேபி கூட நாங்கள் கூட்டிட்டு சேர்ந்ததுனால தான் தோத்து போனோம் அதனால பிஜேபி விட்டு விலகணும்னு பாதி பேர் பேசிட்டு இப்போ அன்வர் ராஜா அவர்கள்லாம் என்ன சொன்னார்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா தலைவர்களுக்கு சந்தோஷம் தொண்டர்களுக்கு ஏமாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரியான உண்டெல்லாம் பேசிட்டு திருப்பி பிஜேபியோட கூட்டணி சேரும்போது எப்படி இருக்கும் அதுதான் சொல்றேன் இப்போ தொண்ணூத்தி டு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா பிஜேபி கூட்டணி அதிமுக பிளஸ் தான் நிச்சயமா அது மக்கள் வந்து அதையும் பார்க்க வாக்களிச்சாங்களே நிச்சயமாக வந்து பிஜேபிக்கு ஏற்படக்கூடிய மைனஸ் வந்து அதிமுக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டீங்க தோல்வி அடைஞ்சோன்னு என்ன சொல்லணும்னா கூட சேர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் பிஜேபியால் தோல்வி அடைஞ்சோன்னு ஃபர்ஸ்ட் சி வி சண்முகம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நிலைப்பாட்டில் அப்படி கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கணும் சரி பிஜேபியால் தான் நம்ம தோற்றுட்டோம் அதனால் நான் பிஜேபி கூட சேர இருக்கணும் ஈவன் பிஜேபியிலேருந்து பிரஷர் வந்தால் கூட நீங்கள் அமித்ஷாட்டையோ இல்லை மோடிட்டோ என்ன சொல்லணும் போகிறோம் உங்களோட சேர்ந்தால் தாங்க நாங்கள் தோற்று போகிறோம் ஜெயிச்சு வந்தாலும் உங்களுக்கு தாங்க நாங்கள் ஆதரவாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்திருந்தாங்கன்னா கூடுதலா ஒரு பத்து இருபது தொகுதி கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இவங்களால் தோத்தோன்னு சொல்லிட்டு பிஜேபியை வாரி தூத்திட்டு திருப்பி அவங்களோட கூட்டணி சேர்ந்தால் எப்படி மக்கள் ஏற்றுக்காங்க நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையும் ஓபிஎஸ் எல்லாம் வந்து கடுமையாக விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் முதலமைச்சரையும் அவங்களையும் கடுமையாக விமர்சித்தாங்க அப்புறம் எலெக்ஷன் வந்தோடனே போய் கூட்டணி சேர்ந்தாங்க இவங்க முதலமைச்சர் போய் டாக்டர் ஐயா வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டார் விருந்து சாப்பிட்டார் அப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அதை பற்றி விமர்சனங்கள் வரும்போது அது ஓரளவுக்காவது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல நீ அதுதான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பிஜேபியை வந்து பிஜேபியால் தோற்றம் தோத்தோன்னு பேசிட்டு கடைசியில் கூட நீங்கள் கேபி முனுசாமி சொன்னார் தேசிய கட்சிகளுக்கு பூரா கருங்காலிகள் நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு திருப்பி அவங்களோட சேரும் போது அது மக்கள் ரசிக்க மாட்டாங்க இதுல பொருந்தா கூட்டணியா இருந்ததா ஏதாவது பார்க்க முடியும் இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் நிச்சயமா இருக்கிறதே பொருந்தா கூட்டணி அவங்க என்னன்னா ஒன்று இல்ல அது பிஜேபி ஏடிஎம்கே மட்டும் சொல்றீங்களா பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையும் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு முதலமைச்சரோ இல்ல வேற யாருமே வந்து பாமகவாலதான் நாங்க தோத்தோன்னு சொல்ல இன்னும் சொல்ல போனா கிரெடிட் கொடுத்தாங்க எப்படி கிரெடிட் கொடுத்தாங்கன்னா இந்த இடம் இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி இதெல்லாம் வந்து பாமகவால் தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறத முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த வன்னியர் ஒதுக்கீடு வரைக்கும் ஓகே பண்ணிகிட்டே வந்தாங்க டாக்டருக்கு அதேமாதிரி அவர் ராமதாஸ் என்னென்னா நாங்கள் இருந்ததுனால தான் இந்த ஆட்சி நிற்கிது அப்படிங்கிற சொன்னாங்க அதை வந்து அந்த முரண்பாடுகள் ஒன்றும் சண்டையாக வரல அது ஒரே கூட்டணியாக ஒத்திடுச்சு அதேமாதிரி தேமுதிகவும் எங்களுக்கு இவங்க கூட்டணி தான் இருக்குன்னு கடைசி சொன்னாங்க அப்போ மற்ற கட்சிகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வந்து பா பிஜேபியை வந்து அதிமுகவில் இருக்கவங்க எல்லாம் விமர்சித்தாங்க இவங்களால தான் நாங்கள் தோத்தோம் நாடாளுமன்றத்தில் இவங்களால தான் தோத்தோம் இவங்களால தான் தோத்தோம் இவங்க கூட நாங்கள் சேரவே கூடாது மத்திய அரசாங்கம் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க தேசிய கட்சிகள் கருங்காலிகள் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேயே போய் கூட்டணி சேர்ந்தா எப்படி சேருவாங்க நீங்களே உங்கள் கூட்டணி கட்சியை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி இப்படி தாண்டா பிஜேபின்னு ஒரு சித்திரைச்சிட்டு திருப்பி அங்கேயே போய் சேர்ந்தா அது நீங்க சித்தரிக்காமலா அது இருந்திருக்கணும் நாங்க நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி காரணம் வந்து அன்றைய இஸ்யூ பிரச்சனைகள் காரணமா மக்கள் வாக்களிச்சிட்டாங்க அந்த முத்துல தலை சட்டத்தால போட்டாங்க அதுக்காக வந்து பிஜேபியே மக்கள் விர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்ட்ராங் மேன் நம்ம அவர் இருக்கிறதா நல்லது மத்திய அரசு தான் நம்ம இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கூட்டணியை வள பலமான கூட்டணியாக தெரிஞ்சிருக்கும் சரி அது பலவீனமாக கூட்டணியாக தெரிகிறதுக்கு காரணம் அவ முதலமைச்சர் அவங்களாம் வந்து அந்த காலத்தில் கட்டத்தில் கட்டுப்படுத்த தவறிவிட்டாங்கன்னு அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணியை வந்து ஸ்திரப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ நல்லா டஃப் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க ஸ்திரப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் தேமுதிக சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து டிஎம்கே கூட்டணியில் இல்லை காங்கிரஸ் வந்து கலண்டு போகிறானாங்க விடுதலை சித்தி கலந்து போகிறான்னாங்க மதிமுக தனிச்சின்னத்தெலாம் போட்டிடுவோன்றாங்க தகராறு பண்ணுறாங்க அந்த திடீர்னு பார்த்தா எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு சரி அழகிரி கலைஞர் திமுக ஆரம்பிக்க நாங்கள் சோ அந்த இருந்த அமைதி அதிமுக கூட்டணியில தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்து விலகியது ஒரு அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் பார்க்க முடியுமா சார் நிச்சயமா தேமுதிக அதாவது கடை ஆரம்ப காலத்துல இருந்தே தேமுதிக நான் அன்னாதிமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் சொல்லிட்டே இருந்தாங்க அவங்கள வந்து அதனால அவங்க அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்தாங்க இவங்க கடைசி நேரத்துல விலக்கி விட்டாச்சுன்னா அவன் வந்து தனியாக போய் போட்டிட்டு இருந்தான் வைங்களேன் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வரும் அவ்வளோ தாண்டி இருக்காது ஆனால் அதே சமயம் அமமுகான்னு ஒரு கட்சியோட கூட்டணி சேரும்போது அந்த கட்சி அந்த கூட்டணியில் ஏற்கனவே எஸ்டிபிஐ ஓவைசி கஸ்டடியில் இருக்கும்போது அது ஒரு பெரிய அணியாக தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மூன்றாவது அணியா கிட்டத்தட்ட அமமுக கூட்டணி தான் வரும்னு எல்லா ப்ரொடிக்ஷன்லாம் வருது இல்ல இதுல வந்து அதிமுகவோட ஓட்ட தான் வந்து பிரிச்சிருக்குன்னு அதிமுக ஓட்டை வந்து அமமுக பிரிக்கும் சரி இப்ப தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி கடைசி வரைக்கும் இருக்கிறோம் முதலமைச்சர் தான் எங்களுக்கு கூட்டணி தலைவர் எல்லாம் எல்லாம் சொல்லி முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் பேசிட்டு இருந்து அப்போ அந்த கட்சியில இருக்கிறவங்களும் அந்த கட்சி அனுதாபிகளோ இல்ல மற்றவங்களோ என்னன்னா அந்த ஏடிஎம்கே ஃபேவரானவங்களா தானே இருப்பாங்க திமுகவுக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்காதா என்ன தேமுதிக அமமுக கூட்டணியால

முஸ்லீம்கள் வாக்குகளை நிறையா பிடிச்சிருக்கலாம் ஒரு இடத்துல ஏடிஎம்கே தோற்றுருந்தா நிச்சயமாக அவங்க அந்த வாக்குகள் நம்ம இந்த ஓட்டுகளை வந்து கடைசி நேரத்தில் கூட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இவங்க இல்லாமல் இருந்திருந்தால் தான் ஜெயிச்சிருப்பாங்களே ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு இருபது தொகுதியில் ஆயிரம் ஓட்டு கீழே தான் வெற்றி தோல்வியே இருந்திருக்கு சரி அதில் ஏடிஎம்கே ஜெயிச்சதும் சரி டிஎம்கே ஜெயிச்சதும் அந்த இருபது தொகுதியில் ஆயிரத்து ஓட்டு கீழே இன்னொரு ஒரு இருபது தொகுதியில் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குள்ள அந்த நீங்க நல கூட்டணிங்கிற ஒரு ரோல் பிளே பண்ணாம இருந்தா டிஎம் ஜெயிச்சிருக்கும் சரி அந்த மாதிரி தான் இப்போ இந்த மூன்றாவது அணியா வரக்கூடியது இருக்கும் அதே மாதிரி கமலும் நாம் தமிழர் கட்சியும் எந்த ஏரியாவில் யாரை காலி பண்ணுறாங்கிறது நம்ம தேர்தல் முடிவில் அனலைஸ் பண்ணி அவங்க பிரச்சாரம் அளவுக்கு எடுபட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க சார் திரு கமல் அதே போல் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் திரு சீமானாக இருக்கட்டும் அவங்க பிரச்சாரம் அளவுக்கு எடுப்போம் சீமான் பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டாக இருந்து வராங்க ஒவ்வொரு தேர்தலாக சந்திச்சுட்டு வராங்க அதனால் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களோட வாக்கு சதவீதம் ஒவ்வொரு சதவீதமும் கூட்டிகிட்டே தான் வருது இந்த தேர்தலையும் நிச்சயமாக அவங்க வாக்கு சதவீதம் கூடும் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஏடிம்பியோட போகணும் டிஎம்பியோட போகணும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதனால் வாக்கு சதவீதம் கூடும் பட் ஏன்னா அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா அவங்க கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மாவட்ட சிலர்களே போயிட்டாங்கன்றாங்க அந்தளவுக்கு கட்சி அமைப்புகளில் வந்து அவருக்கு ஒரு தொய்வு இருக்குது தவிர அவரோட ஃபாலோவர்ஸ் அவருக்கான தொண்டர்கள் வந்து தொடர்ச்சி கூடிட்டே தான் வராங்க அதனால் இந்த இடமும் வா வாக்கு சதவீதம் கூடலாம் ஆனால் அது வந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு போகாது ஒன்று கமல பொறுத்த மட்டும் இல்லைன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலே அவருக்கு ஒரு அளவு ஓரளவு தெரிஞ்சிருச்சு மெட்ராஸு கோயம்புத்தூர் இந்த மாதிரி அர்பன் ஏரியாக்கள்லாம் அவருக்கு நகர்ப்புறங்கள்ல அவருக்கான வாக்கு வங்கி ஒரு உருவாகிருக்குன்னு தெரியுது அது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு மேலே புகழை கொடுக்கும்னு தெரியல

க எல்லா இடத்துலையும் வேட்பாளர் போட்டு கடுமையாக சுற்றினார் அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு நான்கைந்து தொகுதிகள் வெற்றி பெறுவான்னு கூட எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கூட அந்த நான்கைந்து தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்கார் அதாவது ஒரு திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாட்டிலாம் ஒரு லட்சத்தை தாண்டி வாக்கு வாங்கியிருக்காரு கடந்த முறையை விட இந்த முறை அவருக்கு வந்து கூடுதல் ஒரு பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தடவை வந்து டிடிவிக்கு வாக்கு சேதம் குறையும் நினைக்கிறாங்க என்னை பொறுத்தமல்ல அப்படி இல்லை வாக்கு சேதம் கூடும் அது காரணம் என்ன சொல்கிறேன்னா கடந்த முறை வந்து தேர்தலில் வரும் கமிஷனில் அவர் கட்சியை பதிவு பண்ணாமலேயே இழுத்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா அதிமுக தான் என் கட்சிங்கிற சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் சின்னம் காமன் சின்னம் சிம்பல் கிடைக்கல அதாவது பொது சின்னம் கிடைக்கலன்னு உடனே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் அவர் கட்சியை பதிவு பண்ணி அப்போ தான் பரிசு பட்டி கிடச்சிது அது கடைசி நேரத்தில் அது ஆனால் இப்போ வந்து குக்கர் சின்னம் முன்னாடியே கிடச்சிருச்சு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்டிபிஐ ஓவைசி இந்த கட்சிகள் இருக்கிறது சிறுபான்மை வாக்குகளை கொஞ்சம் எடுக்கும் அப்புறம் வந்து என்னடானா திமுகவில் பாதிக்கப்பட்டவங்களாம் இங்கே வராங்க இப்போ உதாரணமாக ராஜவர்மன் அவர் வந்து இங்கே வந்து சேர்றாரு ஸோ இந்த மாதிரி அதிமுகவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதில் தாண்டி இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடால் பா பாதிக்கப்பட்ட இல்லை பாதிப்புங்கிற சொல்கிறதா இல்லை கோவப்பட்டு இருக்கக்கூடிய தென் மாவட்ட முக்குளத்துவர் வாக்குகளும் இவருக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் டிடிவி தினகரனும் இந்த தடவை நிச்சயமா கூடுதல் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு அவரால் வந்து எந்த அளவுக்கு அதிமுக பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதிமுகவுடைய எதிர்கால நிர்ணயிக்கணும் எஸ் இறுதியாக ஒரு கேள்வி சார் ஏதேனும் அலை வீசி இருக்கா ஏன்னா மோடி அலை எல்லாம் இருந்ததெல்லாம் பேசியிருக்கோம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி ஏதேனும் அலை தமிழ்நாட்டு அரசியல்ல வீசி இருக்கா இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் அலை வீசியிருக்கா என்னென்னா அது எதிர்ப்பு அலை தான் இருந்திருக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த எதிர்ப்பு அலை இங்க தொடர்ச்சியா மோடி எதிர்ப்பு அலை இங்க மோடி ப்ளஸ் ஏடிஎம் கே ரெண்டும் சேர்ந்து அதாவது என்ன ஏடிஎம்கே வந்து அவங்க பிஜேபி மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது பிஜேபி கூட சேர்ந்து இவங்க பல விஷயங்களை விட்டு கொடுத்துட்டாங்கிறது தான் இப்போ அதாவது வந்து இப்போ வேலை வாய்ப்பில் வந்து வட மாநிலத்தை அதிகமாக வந்துட்டாங்க இதில் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல அது மோடி பிஜேபி தாண்டி மோடி பிஜேபிங்கிறது வந்து அவங்க அந்த வேற வேல் வெற்றி வேல் எல்லா எடுத்து இந்து சமுதாய ஓட்டத்தை வந்து எடுக்கிறதுல ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு அவங்கள பொறுத்த மட்டும் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஆகிறப்போ அவங்க பலம் தான் ஆனால் பாதிப்பு யாருக்கு ஏடிஎம்கேக்கு தானே அந்த இடத்துல தான் ரெண்டு பேர் அதனாலான அந்த எதிர்ப்பலைகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு ஏன்னா அப்போ வெறும் முத்தலாக்கே அவ்வளோ பிரச்சனை இப்போ சிஏஏ தான் இருக்குது அந்த எதிர்ப்பலைகள் வந்து சிதறிச்சுன்னா அது அண்ணா திமுக சாதகமாக இருக்கும் சரி ஓகே ரெண்டாவது வந்து வட மாவட்டங்களில் பாமகவுக்கான அந்த வாக்கு வங்கியை உள் ஒதுக்கீடு மூலமாக அவர் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பலன் அளிக்கும் அது நான் சொன்னேன் இடைத்தேர்தலில் அறுவர் பாப்பிரெட்டி பற்றி வெற்றி பெற்றது ஸோ அதோட தாண்டி கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சொல்லணும்னா நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த மூணு மாவட்டங்கள் வந்து அண்ணாதிமுக கை கொடுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கூட நம்ம உறுதியாக கோயம்புத்தூர் திருப்பூர் கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இந்த மூன்று நாமக்கல் சேலம் ஈரோடு மூணு மாநில மாவட்டங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வன்னியர் மாவட்டங்கள்லையும் இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது சரி நீங்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது சதவீதம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதே மாதிரி கடலூர் இதெல்லாம் கூட இந்த பக்கம் நீங்கள் சவுத்துக்கு போயிட்டீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் நார்மலாக இருக்கக்கூடியது வழக்கமான நடைமுறையில் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு ஆனால் என்னென்னா எல்லா கருத்து கணிப்பிலும் திமுக ஒரு எட்ஜ் இருக்கிறத காட்டுறதுனால தான் நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக அது திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமுக ஆட்சி அமைக்கலாம் ஆனால் எந்த அளவு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குங்கிறத நம்ம எஸ் ரிசல்ட் வரைக்கும் நம்மளும் காத்திருப்போம் நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய அனலைஸ் எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம் எடுபட்டிருக்கு எந்தெந்த கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் மக்கள் மனிதர்கள் பிடித்து அது வாக்குகளாக இருக்குன்ற விஷயங்களை நாம் பேசியிருக்கோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிபறக்கின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்